குரோம்பேட்டையில் 100 ஆண்டுகள் பழமையான அரசமரம் வெட்டப்பட்டதை கண்டித்து பசுமை தாயகம் சார்பில் அஞ்சலி செலுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீதிமன்றம் உத்தரவின்படி 100 மரக்கன்றுகளை நட வேண்டும் என ஏகே மூர்த்தி பேட்டி சென்னை அடுத்த குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே ராதாநகர் மற்றும் ஜிஎஸ்டி சாலையை இணைக்கும் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுரங்கப்பாதை வழியில் இடையூறாக இருப்பதாக கூறி 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த அரச மரத்தை இரவோடு இரவாக வெட்டி அகற்றியுள்ளனர். குரோம்பேட்டை ரயில் நிலையத்திற்கு நிழல் தந்த இந்த மரம் வெட்டப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் மாநில துணைச் செயலாளர் ஐநா கண்ணன் தலைமையில் முன்னாள் நடுவன் இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரம் வெட்டப்பட்ட இடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வெட்டப்பட்ட அரச மரத்திற்கு மாலை போட்டு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது பேட்டியளித்த ஏ கே மூர்த்தி பசுமை தமிழகம் என்றும் கூறும் முதல்வர் தான் இந்த மரம் வெட்டப்படுவதற்கு காரணம் சொல்ல வேண்டும் என்றும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையருக்கு இதை பற்றி தெரியவில்லை என்றும் கூறிய அவர் முறையான ஏற்பாடுகளின்றி சுரங்கப்பாதையை அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் உயர்நீதிமன்ற அறிவிப்பதை போல் ஒரு மரம் வெட்டியதற்கு பதிலாக 100 மரங்களை நட்டு அதனை அதிகாரிகள் காண்பிக்க வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து பழைய பல்லாவரத்தில் வன்னியர் சங்க கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட தலைவர் கருப்புசாமி, போக்குவரத்து தொழிற்சங்க பொதுச் செயலாளர் முத்துக்குமார், ரேணுகா கிருஷ்ணன், பூக்கடை முனிசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் ஆர் எஸ் மணி.